கிறிஸ்டோபர் நோலனோட ஓப்பன்ஹைமர் படம் ஜூலை 21 உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்துல ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கு. யார் இந்த ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்க இதை பத்தின பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படிங்கிற நிறைய புரிதல் நமக்கு ஏற்படும். சரி, ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் பாம்ப் அப்படின்னு வர்ணிக்கப்படக்கூடியவர் தான் ஓப்பன்ஹைமர். பேசிக்கலி ஒரு ஜூஸ் ஃபேமிலியாக இருந்து அதுக்கப்புறம் மைக்ரேட் ஆகி நியூயார்க் சிட்டியில் போய் வந்து செட்டில் ஆகிறாங்க. இவருடைய அப்பா ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இம்போர்ட்டராக இருக்கிறதுனால வெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியாகவே இருக்கிறாங்க. அம்மா எல்லா அப்படிங்கிறவங்க ஒரு பெயிண்டராக இருக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிறவருக்கு சயின்ஸ் மேலே மிகப்பெரிய ஆர்வம் இருக்குது. நியூயார்க் சிட்டியில் தான் இவங்க செட்டில் ஆனாங்க அப்படிங்கிறதுனால 1904 April 22 பிறக்கிறாரு. அதன் பிறகு அவருடைய கரியர், ஸ்டடீஸ் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் ரிலேட்டடாகவே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டியில் கெமிஸ்ட்ரியில் PhD முடிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து நிறைய விஷயங்கள், அந்த அட்டாமிக் ரிசர்ச்சு, மினரல்ஸ், அவருக்கு இருக்கிற காஸ்மிக் பார்த்தின அவரோட இன்ட்ரெஸ்ட், இது மாதிரியான நிறைய விஷயங்களை செய்கிறாரு. அப்புறம் நியூக்ளியர் விஷயம், குவாண்டம் ஃபிசிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ், அதுக்கப்புறம் குவாண்டம் டனலிங், இதிலெல்லாம் அதிக ஆர்வம் இருக்கிறதுனால அதை பற்றின நிறைய விஷயங்களை படிக்கிறாரு. மிக முக்கியமாக ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட பணியாற்ற இருக்கக்கூடிய ஒரு சக விஞ்ஞானியாகவும் இருந்திருக்கிறாரு ஓப்பன்ஹைமர். இவருடைய காலகட்டத்தில் நடந்த மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது என்னென்னா வேர்ல்ட் வார் 2. முதல்ல இவருடைய கரியர் முடித்து இவர் நிறைய இன்ட்ரெஸ்ட்னால வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இவரோட 10th grade முடிக்கும்போது ஒரு பெரிய பிரேக் வந்துடுது. அதுக்கப்புறமா வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் சேர்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிரேக் இருக்குது அப்படிங்கிற அந்த டைமை வந்து சீக்கிரமாக கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கிறதுனால அந்த டைமில் சேரும்போது வழக்கமாக 4 பேப்பர் எடுக்கிற ஒரு இடத்துல 6 பேப்பர் எடுத்து படிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார். ஏன்னா அந்த அளவுக்கு அதி புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடியவர் தான் ஓப்பன்ஹைமர் அப்படின்னு நிறைய பேர் குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இயல்பிலே வந்து ஒரு விஷயத்தை வந்து கேள்வி கேட்குற அந்த தன்மையும், அந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி அதுக்கான பதிலையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவர் தான் ஓப்பன்ஹைமர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இவர் வந்து தன்னுடைய இந்த காலேஜ் ப்ரொஃபஸரிங், இந்த யூனிவர்சிட்டியில் போய் கிளாஸ் எடுக்கிற டைம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட இவருடைய 23rd வயசுலேயே இவர் வந்து டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு திறமையான ஒரு ஆளாக ஓப்பன்ஹைமர் இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள், பெரிய யார்கிட்டையும் பேசக்கூடிய பர்சனாலிட்டியாக இல்லை, பெரிய ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டியாக இருந்தால் கூட அவருடைய நிறைய பேப்பர்ஸ், ரீசர்ச்சஸ் இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஆச்சரிய தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேர்ல்ட் வார் 2 சமயம், அந்த டைமில் யார் வந்து முதல்ல இந்த அட்டாமிக் பாம்பை வந்து தயாரிக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்குது. ரஷ்யன்ஸ் அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல மிக குறிக்கோளோடு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே பண்ணணும்னு சொல்லிட்டு US அதுக்கு ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளான் அப்படின்னு சொல்லி தான் வந்து 1942 தொடங்கப்படுது. அதுக்கு முன்னாடி இவரோட ஃபேமிலி லைஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஏர்லியாக தன்னோட இந்த காலேஜில் கிளாஸ் எடுக்கிற அந்த டைம்லேயோ, அந்த ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணை வந்து அவர் நேசிக்கிறாரு. அந்த டாக்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணுக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த இருப்பதுபடி கொஞ்ச நாள் பழகிறாங்க. ஆனால் அவங்களோட ஐடியாலஜி எல்லாமே கம்யூனிசம் பேஸ்டு இருக்குது அப்படிங்கிறதுனாலையும், அவங்களோட ஆரிஜின் கம்யூனிசமாக இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. ஆனால் கூட அவங்க மேலே ஒரு மரியாதை இருக்குது. அதுக்கப்புறமா வந்து கேத்ரின் சொல்லப்படுற கிட்டிங்கிற ஒரு பெண்ணை சந்திக்கிறாரு. அவங்களுக்கு ஏற்கனவே 3 திருமணம் ஆகியிருக்கு. அதன் பிறகு அவங்கள திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவருடைய ஓப்பன்ஹைமருக்கும் கிட்டிக்கும் 2வது குழந்தை பிறக்கும்போது தான் வேர்ல்ட் வார் 2 சமயம். அப்போ தான் மேன்ஹாட்டன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டுக்காக இவரை வந்து கூப்பிடுறாங்க. ஒரு முக்கியமான சயின்டிஸ்டாக நிறைய விஷயங்களில் அவர் ரீசர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இதுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய விஞ்ஞானிகள் அப்படிங்கிறவங்க முக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கில் இருக்காங்க. ஸோ அந்த டைமில் தான் லூயிஸ் ஸ்ட்ராஸ் அப்படிங்கிறவரோட தலைமையில் மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று வந்து உருவாக்குறாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் அட்டாமிக் பாம்பை உருவாக்கணும். அதுதான் வந்து ஓப்பன்ஹைமருக்கு கொடுக்கப்பட்டிருந்த வேலை. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த நியூக்ளியர் பாம்புக்கான எல்லா டெஸ்டிங், எல்லா விஷயங்களையும் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு பேசிக்காகவே வந்து குவாண்டம் டன்லிங், குவாண்டம் மெக்கானிசம்லாம் தெரியுங்கிறதுனாலையும், அதில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்னாலையும் அவர் தலைமையில் ஒரு குழுவாக செயல்பட்டு இந்த ப்ராஜெக்டை உருவாக்குறாங்க. நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக ஞாபகம் இருந்திருக்கும் மிக முக்கியமான ஒரு பேரழிவு ஹிரோஷிமா நாகசாகியோடது. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன விஷயம்தான் இதனுடைய தொடர்ச்சி சம்பவம். அதாவது 1945 ஜூலை 16 அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ட்ரினிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய டெசர்ட்டில் ஓப்பன்ஹைமரோட தலைமையில் நடக்கக்கூடிய ஒரு டெஸ்டிங்காக இருக்குது.
முதல் முதல்ல உலகத்தில் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷனை டெஸ்ட் பண்ணி பார்த்தது அப்படிங்கிறது ஜூலை 16, 1945. அதன் பிறகு ஆகஸ்ட் 8, 1945 ஹிரோஷிமா நாகசாகி மேலே அணுகுண்டு நடத்தப்படுது. இதில் ரெண்டு விஷயம் சொல்லப்படுது. அதாவது இந்த 1945 இந்த ட்ரினிட்டி டெஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து யுரேனியம் பயன்படுத்தின அந்த நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னும், அதன் பிறகு நடத்தப்பட்ட ஹிரோஷிமா நாகசாகியோடது புளுட்டோனியம் பயன்படுத்தின நியூக்ளியர் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயம் நடக்கும்போதே இந்த ட்ரினிட்டி டெஸ்ட்டுக்கு அப்புறமே ஓப்பன்ஹைமர் என்ன பண்ணுறாருன்னா, இது இந்த அளவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து உடனடியாக விலகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கிறாரு. ஆனாலுமே அந்த நேரத்தில் அவருடைய பொசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப கீ பொசிஷன் அப்படிங்கிறதுனால அவர் வந்து அவருக்கு செக்யூரிட்டி கிளியரன்ஸ் அந்த மாதிரி மிகப்பெரிய அரசாங்கத்தோட நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நபராகவும் இருக்கிறாரு. ஆனால் அதன் பிறகு இதே மாதிரி ஹைட்ரஜன் பேஸ்டு அந்த நியூக்ளியர் பாம்பு வந்து அவங்க சொல்லும்போது அதனால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிக்கிறாரு. அதே மாதிரி பிற்காலத்தில் நியூக்ளியர் பாம்ப்ஸ் மக்கள் பயன்படுத்தும் போது அதில் நியூக்ளியர் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன மாதிரிலாம் வந்து தவறாக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறதுக்கு எதிராகவே குரல் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபராகவும் இருந்திருக்கிறாரு. ஆமாம், ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் பாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் அதை எதிர்த்திருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலுங்கிறது மிக முக்கியமானதாக இருக்குது. அதே மாதிரி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட சேர்ந்து கூட இவர் இதுக்கான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ட்ரினிட்டி டெஸ்ட்டு அதனுடைய அந்த அட்டாமிக் பாம்பை வந்து பேசிக்காக என்னென்ன வகையில் வந்து அதை அந்த மூலக்கூறு படுத்துவாங்க, அது எப்படி தயாரிக்கப்படும் அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கக்கூடியது இருக்கும். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கிறிஸ்டோபர் நோலனோட அந்த ஓப்பன்ஹைமரில் இடம் பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த நிகழ்வுக்கு பிறகாக அந்த ஒரு சம்பவம் வந்து நடக்குது. அதாவது என்னென்னா, ஓப்பன்ஹைமர் வந்து ரஷ்ய உளவாளியாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கொண்டு வராங்க. அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரி சில சின்ன சின்ன தரவுகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுடைய முன்னாள் காதலி ஏற்கனவே அந்த கம்யூனிசம் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அவங்க தான், அவங்க அந்த ஒரு பத்திரிகையாளராகவும் இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும், இவர் நிறைய யூனிவர்சிட்டியில் கிளாஸ் எடுக்கும்போது அதில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸில் சில பேர் அந்த மாதிரி இருந்தாங்கன்னு சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு இவருக்கு இருந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து இது பண்ணுறாங்க. இந்த விஷயம் அவருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அதன் பிறகு தொடர்ச்சியாக தன்னுடைய ப்ரொஃபஸர் பணி அப்படிங்கிறத தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போது அவருக்கு என்னென்னா, இந்த சயின்ஸில் எப்போல்லாம் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு பிரேக் தேவைப்படுது, இல்லை ஒரு சின்ன ஒரு டீவியேஷன் தேவைப்படுதுன்னு அவர் நினைக்கிறாரோ, அப்போல்லாம் அவருடைய இன்ட்ரெஸ்ட் போனது அப்படிங்கிறது பகவத்கீதை இந்து மித்தாலஜி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துக்குள்ள தான். அவரே ஒரு முறை வந்து தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காரு, தான் ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போதும் சொல்லியிருக்கிறாரு, கிரீக் மித்தாலஜி நான் படிச்சிருக்கேன், ஆனால் கிரீக் மித்தாலஜியை விட இன்னும் டீப்பரானது இந்தியன் மித்தாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு பகவத்கீதை மேலேயும் அவருக்கு ஒரு ஈடுபாடு இருந்திருக்கு. தன்னுடைய ஃபிலோசாஃபிக்கல் மைண்டில் அது நிறைய மாற்றங்களை கொடுத்தது அப்படிங்கிறதையும் உணர்ந்த ஒரு ஆளாகவும் இருந்திருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும், அவருக்கு இருந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாத்தையும் அவர் ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கும்போது இவ்வளவு அதிபுத்திசாலியாக இருந்துகிட்டே இருக்கிறதுனால அவருக்கு ஒரு டிப்ரெஷன் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அந்த டிப்ரெஷனை ஓவர்கம் பண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் தொடர்ந்து ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஒரு டைமில் செயின் ஸ்மோக்கராகவே மாறிடுறாரு. அதுவும் எப்படி அப்படின்னா, ரொம்ப இன்டென்ஸ்னாக எதையாவது யோசிக்க ஆரம்பிக்கும் போது ஃபுட்டே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு அதை வந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு அடிக்ஷன் அப்படிங்கிறது அதில் வந்துடுது. பிற்காலத்தில் அதனால தான் வந்து கேன்சர் ஏற்பட்டு உயிரிழந்து போகிறாரு. கிட்டத்தட்ட 1967 அவர் உயிரிழக்கிறாரு, பிப்ரவரி 18. ஸோ இந்த சம்பவங்களில் வந்து அவருடைய பங்களிப்பு நிச்சயமாக நியூக்ளியர் பாம் அப்படிங்கிறது வந்து ஒரு பேரழிவு அப்படின்னாலும் அது எந்த அளவுக்கு அரணாக பயன்பட்டிருக்கு, அதை பாதுகாப்பு வழிகளில் என்ன மாதிரி பயன்படுத்தலாம், இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவியல் வளர்ச்சிக்கு ஓப்பன்ஹைமரோட ஆற்றல் எந்த அளவுக்கு பயன்பட்டிருக்கு அப்படிங்கிற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும், அவரை பற்றின தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னும் பல முக்கியமான டேட்டாஸையும் நிச்சயமாக நோலனோட ஓப்பன்ஹைமர் படத்தில் நாம் எதிர்பார்க்கலாம்.